சமீபத்தில் விமான பயணத்தின் போது நிகழ்ந்த இரண்டு சம்பவங்களை பார்க்கலாம். அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரில் உள்ள ஜான் கென்னடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புதுடெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று இரவு புறப்பட்டு வந்தது. அந்த விமானத்தில் ஆர்யா ஓக்ரா என்ற 21 வயதுடைய மாணவர் பயணம் செய்து உள்ளார். அவர் அமெரிக்காவில் படித்து வந்து உள்ளார். குடிபோதையில் இருந்த அவர் இரவு அமெரிக்க பயணி மீது சிறுநீர் கழித்து உள்ளார். நடுவானில் விமானம் பறந்து சென்றபோது இந்த சம்பவம் நடந்து உள்ளது. எனினும் விமானம் இரவு 9:50 மணியளவில் பாதுகாப்பாக டெல்லியை வந்து அடைந்தது. இது பற்றி அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனம் கூறும் பொழுது, அந்த பயணி விமானத்தில் இருந்தபோது விமானிகள் மற்றும் விமானத்திற்கு ஆபத்து ஏற்படும் வகையில் இருக்கையில் அமராமல் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்து உள்ளார். விமான ஊழியர்களுடைய அறிவுரைகளை கேட்காமல் நடந்து கொண்டு உள்ளார். போதையில் இருந்த அந்த மாணவரால் சக பயணிகளுடைய பாதுகாப்புக்கும் ஆபத்து ஏற்பட்டு உள்ளது என தெரிவித்து உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்திய விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆணையமும் விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்கும்படி அமெரிக்க ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடம் கேட்டுக்கொண்டது. அந்த பயணிக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என விமான நிலைய போலீசார் கூறியுள்ளனர். அவர் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் படித்து வந்து உள்ளார். அவரை விமானத்தில் பறப்பதற்கான தடைப்பட்டியலில் வைக்க முடிவாகி உள்ளது. ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் 26 நியூயார்க் புதுடெல்லி ஏர் இந்தியா விமானத்தில் பெண் பயணி மீது சங்கர் மிஸ்ரா என்ற பயணி குடிபோதையில் சிறுநீர் கழித்த விவகாரம் பரபரப்பாக பேசப்பட்டது. அதன் பின்னர் அவரை டெல்லி போலீசாரும் கைது செய்தனர். தற்பொழுது இந்த சம்பவமும் அரங்கேறி உள்ள காரணத்தினால அதாவது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் அதாவது முக்கியமான ஒரு சம்பவம், அதாவது புதுடெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் விமானத்தின் கழிவறையிலிருந்து சுமார் 2 கோடி மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளது. சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவல்களை தொடர்ந்து டெல்லி விமான நிலையத்திற்கு அதிகாலை சர்வதேச விமானம் ஒன்றில் அதிரடியாக அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் விமானத்தில் கழிவறையில் பவுச் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 4 தங்கக்கட்டிகள் சிக்கியது. செவ்வக வடிவிலான இந்த தங்கக்கட்டிகளுடைய மதிப்பு சுமார் 2 கோடி ஆகும் என கூறியுள்ள அதிகாரிகள் இது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நன்றி.